ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். என்ன பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து எஸ்பிஓஏ காலனி, ஸ்டேட் பேங்க் காலனி, மாம்பாக்கம். அங்கே தான் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமார் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்ருந்தாங்க. சரி, இப்போ தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா அவங்க காலனியில் இருக்க லேடிஸ் கிளப்பில் உமன்ஸ் டேக்கு மில்லட் குக்கரி காம்படிஷனு, அப்புறம் கூல போட்டி, அப்புறம் வந்து பூக்கட்டுதல் போட்டிலாம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கிளம்பி போனேன். பாருங்கள், அவங்க வீட்டு லிஃப்டில் தான் ஏற போகிறேன். அவங்க வீடு வந்து 14வது மாடியில் இருக்குது. அதுதான் 14வது மாடியை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட காலனி. ஆனால் கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது, பட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது. பாருங்கள், அவங்க மாடியில் நிறைய தோட்டமெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க முதல்ல திருவான்மியூரில் இருந்தாங்க. அங்கே வந்து டெரஸ் கார்டன்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய செடி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இந்த பால்கனியில் தான் வைக்க முடியுங்கிறதுனால கொஞ்சம் செடிகள் வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து குரங்கு வந்து கடிச்சிடுது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நான் வந்து அவங்க ஜட்ஜ் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, அதுக்கு தான் போனேன். அப்புறம் வந்து சரி, இந்த வருஷம் மில்லட் இயர் இல்லையா, அதனால் மில்லட் பற்றிய சந்தேகங்களெல்லாம் கூட கொஞ்சம் கேட்டேன். அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அவங்க சமைச்சது, அப்புறம் அவங்க நமக்காக குலசாமி வச்சு வெஜிடபிள் பிரியாணி பண்ணாங்க, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் அந்த லேடிஸ் கிளப்பில் நடந்த காம்படிஷன், அதை நான் ஜட்ஜ் பண்ணது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அவங்க பாருங்கள், 14வது ஃப்ளோரில் இருக்காங்க. முன்னாடி திருவான்மியூரில் இருந்தாங்க. அப்போ நிறைய மாடியில் செடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பால்கனிலையும் பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் வச்சுருக்காங்க. கருவேப்பிலையில் பழம் கூட வந்துருச்சு. இங்கே வந்து குரங்கு ரொம்ப வருதான், அதனால் பாவம் நிறைய செடியை கடிச்சிருதுன்னாங்க. இது கூட இருக்குது பாருங்கள், தூதுவளை, அதில் கூட பழம் வந்திருக்கு. பரண்டை பாருங்கள், அப்படியே மேலே போயிடுச்சு. இப்போ இது ஏதோ முருங்கை தளைஞ்சிட்ருக்கு. அப்புறம் இங்கே வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது, அப்படியே நல்லா இருக்குது. நிறைய குளம் இருக்குது, வீடு எல்லாமே அழகாக இருக்குது இங்கேருந்து வியூ பார்க்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் பாருங்கள், என் ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமாரி வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க வந்து மில்லட் குயின். அதுவும் இந்த வருஷம் வந்து மில்லட் இன்டர்நேஷ்னல் இயர், அதனால ஒரே கலக்கிட்டுருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதில் நானும் கொஞ்சம் நேரம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வரணும்னு இது இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எவ்வளோ நாள் பேசியிருப்போம்ல நம்ம, ரெண்டு வருஷமாக. அவங்க வந்து மாம்பாக்கம் எஸ்பிஓஏ ஸ்டேட் பேங்க் வீட்டில் இருக்காங்க. இன்னைக்கு தான் வந்தேன். சூப்பராக இருக்குது அவங்க வீட்டு லொக்கேஷனும், நல்லா இருக்குது. வர்றது தான் கொஞ்சம் தூரமாக இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து அவங்க உங்கள் இதில் வந்து ஒரு குக்கரி காம்படிஷன் சொன்னாங்க, அதுக்கு ஜட்ஜாக கூப்பிட்ருந்தாங்க. சரி, அப்படியே நம்ம ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு ஒரு வீடியோவும் உங்களுக்காக இந்த மில்லட் இயரில். அவங்க வந்து மில்லட்டில் 2007 அப்பா 2010 பொதிகையில் அவ்வளோ மில்லட் ரெசிபிஸ் லைவில் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் பொதிகை பார்ப்பேன். பார்க்குறச்சு அவங்க வந்து சாமை, குதிரைவாளி அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அப்போ என்னன்னு கூட அதை பற்றி தெரியாது, பட் அவங்க அதுல எல்லாம் அப்பவே சமைப்பாங்க. அப்படியே அவங்க இன்னமும் அதை தான் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் பாருங்க, அவங்க நல்லா இந்த மாதிரி மில்லட்ஸ் தான் ரெகுலரா சமைப்பாங்க. அதுவும் மில்லட் குயின். நமக்குலாம் அந்த காலத்துல மில்லட்டை பத்தி எதுனே தெரியும், என்னன்னே தெரியாது. அப்போல இருந்தே சமைச்சு இன்னி வரைக்கும் சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கூட கோயம்புத்தூர்ல ஒரு மில்லட் இன்டர்நேஷனல் இது தமிழ்நாடு மில்லட் கான்க்ளேவ் ஒன்று நடந்துச்சு, அதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் அவங்க போயிருந்தாங்க. போய் அங்க நல்லா கலக்கிட்டு வந்தீங்க. நல்லா ரெண்டு நாள் நடந்தது இல்லை, ரெண்டு நாள் நடந்தது. அங்க போய் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போவும் இந்த வருஷம் ஃபுல்லும் அவங்கள வந்து நிறைய இடத்துல கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
நானும் சரி எனக்கும் கொஞ்சம் எங்க சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நமக்கு வந்து அவங்க மில்லட்ல ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போறாங்க. இப்ப அவங்க எப்படி இதுக்குள்ள எல்லாம் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கலாம். எப்படி கிருஷ்ணகுமாரி உங்களுக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வரணும்னு தோணுச்சு? முதல்ல உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் சொல்லிக்கிறேன். நானு அண்ணன் சொன்ன மாதிரி நான் முதல் முதல்ல 2010 ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ எனக்குமே மில்லட்டை பற்றி ரொம்ப தெரியாது. பட் ஒரு புக்கில் படித்தேன் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்ட்டு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு என் பொண்ணை வேற ட்ரை பண்ணி பாருங்கம்மா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்லன்ட்டு. சரி வீட்டில் அப்பாவும் பொண்ணும் சரின்னு சொன்னோடனே நம்மளுக்கு தான் உடனே சமாதானா வீட்டில் சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாமே செய்ய முடியும். ஸோ அதில் ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வந்து கம்பு, கேழ்வரகு, சோளம் தினை கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரொம்ப சமைச்சது இல்லை, அதனால எதுவுமே தெரியாது. சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு கிடைக்காது. முதல்ல அப்போ தேடி தேடி வாங்குவேன், அப்புறம் வெளியூரில் சொல்லுவேன், அங்கே சொல்லி இங்கே சொல்லி வாங்கி அது எப்படி இருப்போம் எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாது. பட் எப்படியோ என்னமோ சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு பேரண்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க. மில்லட் குயின்ன்றது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் எனக்கு பொதிகையில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மேடம் வந்து எங்கள் ப்ரோக்ராம் கிட்ட அந்த மேடம் வந்து இல்லை இது நல்ல கான்செப்ட், ஹெல்த்தியாக இருக்கு, நீ ட்ரை பண்ணுன்னாங்க. முதல் முதல்ல அந்த செம்மொழி மாநாடு நடந்தபோது தான் முதல் ப்ரோக்ராம் பொதிகையில் பண்ணினேன். நல்ல ரீச் இருந்தது. அப்புறம் அவங்களே ரெகுலராக பண்ணுனாங்க. ஸோ அப்படியே ஆரம்பிச்சது தான் என்னோட இந்த மில்லட் ஜேர்னி. அப்புறம் ஜெயா டிவியில் பண்ணீங்களே? ஆமாம், அப்புறம் பொதிகையில் இருந்தேன். அப்புறம் வந்து சன் டிவியில் பண்ணினேன். மில்லட் தான் நிறைய பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து ஜெயா டிவியில் கூப்பிட்டாங்க. ஜெயா டிவியில் வந்து என்னோட ப்ரோக்ராம் டைட்டிலே வந்து ஆரோக்கிய உணவு. ஸோ அதில் நான் வெறும் மில்லட் மட்டும் இல்லாமல் மில்லட்டு, அப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி, அப்புறம் இந்த நம்ம சமைக்காத கீரை வகைகள், மறந்து போன பாரம்பரிய ரெசிபி, அப்படியா பார்த்து பார்த்து நிறைய செய்ய ஆரம்பித்தேன். அதில் எனக்கு நல்ல ரீச் கிடைச்சிது. ஸோ அப்புறம் அப்படியே கோவிட் வரைக்கும் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் நம்ம வந்து அதை சொல்ல மறந்துட்டீங்களே, நாங்கள் வந்து அவள் கிச்சன் புக்கில் வந்து எழுதுவோம், அதில் தானே நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆனது. முன்னாடி அவள் விகடல எழுத ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் அறிமுகமானவனே அப்படி எல்லாரையும் வந்து அவள் விகடனுக்கு எழுத வச்சு பாரம்பரிய அரிசின்னு ரெசிபிஸ் ஒரு தனி புக் போட்டிருக்காங்க, விகடன் போட்டிருக்காங்க. அந்த புக் எல்லாம் நீங்க வேணும்னா விகடன் பப்ளிகேஷன்ல, விகடன் பப்ளிகேஷன்ல ஆன்லைன்லயே கிடைக்குது, அமேசான்ல. ஏன்னா அரிசி, பாரம்பரிய அரிசி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு அவங்க வந்து சமையல் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு அரிசி அது பெனிஃபிட்டும் சொல்லிருக்கீங்க, எல்லாமே சொல்லி அதுல வந்து சமைச்சு காமிச்சிருக்காங்க. அந்த புக்கு வந்து நீங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் கொடுக்குறேன், அவங்க புக்கு போய் நீங்க வாங்கிக்கலாம். அந்த புக்ல நீங்க எல்லா அரிசியும் நான் போடல. ஏன்னா நான் புக் எழுதும்போது நிறைய பாரம்பரிய அரிசி கிடைக்கல. ரொம்ப பரவலா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி உள்ள அரிசியில மட்டும்தான் ரெசிபி போட்டிருக்கேன். அது 18-19 வகை அரிசி இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் இப்ப நிறைய எனக்கு கிடைக்குது. இப்ப நிறைய வந்து இன்ஸ்டாகிராம்ல கூட நிறைய பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல அதை விட நிறைய அரிசி வகைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் ரைஸ், ஒரிசா அரிசி, அதெல்லாமே எடுத்து நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்ப கொஞ்சம் நிறைய கிடைக்குது. இப்ப நிறைய ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா, அதனால எல்லா இடத்துலயும் கிடைக்குதுன்றனால இப்ப கொஞ்சம் அதுல எல்லாம் ரெசிபி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணி காமிக்க போறீங்க? இந்த வருஷம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்டு, அதனால வந்து நீங்களே எல்லாரும் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது மில்லட்டை செய்ய என்னைய பார்த்து அவ்வளோ பேர் கேள்வி பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் எனக்கு பாராட்டும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நல்ல பெனிஃபிட் இருக்குன்ட்டுன்னு. பட் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ட்ரை பண்ணணும், பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ல வந்து நான், நீங்கள் கொஞ்சம் கேள்விப்படாத ஒரு மில்லட், பிரவுன் டாப்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து தமிழ்ல குலசாமைன்னு பேரு. சாமையில ஒரு வெரைட்டின்னு சொல்ல முடியாது அதை. இந்த மில்லட் எல்லா வகையிலயும் அது ஒரு டைப். ஆனா இதை சாமையில ஒரு வெரைட்டின்னு சொல்றது இல்லை. பட் இதுக்கு பேரு குலசாமைன்னு இருக்கு. இந்த மில்லட் வந்து கர்நாடகாலையும் ஆந்திராலையும் ரொம்ப பாப்புலர். அவங்க தான் இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த குலசாமை ப்ரௌன் டாப்னு கிடைக்குது, அது எப்படி மேடம் சமைக்கிறதுன்ட்டு. ஸோ
அதனால அந்த ப்ரௌன் டாப் மில்லட்ல நான் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கிறேன். சரி, அப்புறம் இந்த மில்லட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து சொல்லுங்க. அதை எப்படி சமைச்சா நல்லது, குக்கர்ல சமைக்கலாமா, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லுங்க டிப்ஸ். இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மில்லட்டை வந்து குக்கர்ல சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நல்ல ஒரு 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற வைக்கணும். அதுதான் நான் முதல்ல சமைக்கும் போது எனக்கு இதெல்லாம் தெரியாது. நானா செஞ்சு செஞ்சு பார்த்து அது கொஞ்சம் டெக்ஸ்டர்லாம் கரெக்டா வரல. அப்புறம் கிராமங்களுக்குலாம் போனா அந்த பாட்டி மார்க்கெட்டுக்கெல்லாம் விசாரிப்பேன், ஏன்னா அவங்க எல்லாம் சமைச்சு சாப்பிட்டவங்க. அப்படிதான் எனக்கு 2-3 பேர் வந்து இதை எப்படி சமைக்கணும்லாம் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் என்னோட ஷோலயே நிறைய சொல்லியிருக்கேன், பாரம்பரிய அரிசி சமையல் எல்லாமே வரும். அப்புறம் வந்து விஐபி கிச்சன் பண்ணணும் ஜெயா டிவிலே, அதுலயும் வரும் நிறைய ரெசிபிஸ் வந்து பாக்கலாம். அதுல போனா அதெல்லாம் இன்னுமே யூடியூப்ல இருக்குது. சரி சரி, எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம் எல்லாரும். இந்த மாதிரி பேசிக்கலா வந்து ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் ஓப்பன்ல சமைச்சாலே போதும். இப்போ நம்ம பிரியாணியே வந்து நம்மளாம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரிலாம் ஆகாது. அது தவிர பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுங்க, நல்ல தண்ணியிலே ஊற வச்சு சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்போ ரொம்ப கம்மி, ஏன்னா நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எப்படி பண்றது, பக்குவமா எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. தண்ணி வந்து கரெக்டா வச்சுக்கணும் உங்களுக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி என்னென்ன காம்பினேஷன் அப்படி அது ஒரு இதுல இருக்கு. அப்புறம் பேசிக்கலா வந்து உப்மா பொங்கல் இட்லி தோசை வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து இந்த நிறைய பேர் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது இந்த மாதிரி பண்றது. ஸோ இதுல வந்து மெயினா வந்து ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் மாவாக்குறது, அதுக்கப்புறம் வந்து புளிக்க வைக்கிறது, இந்த 3 ப்ராசஸ் கரெக்டா நடந்துட்டா கண்டிப்பா ஒண்ணு செய்யாது. உங்களுக்கு வந்து அது ஊறிடும், அப்புறம் அரைச்சி மாவானவனே புளிச்ச உடனே அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கெடுதலே யாருக்கும் வராது. இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க எல்லாம் இதை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதை பத்தி கண்டிப்பா வந்து நீங்க ரைஸ், அதாவது நம்ம அரிசி சாதத்துக்கு பதிலாக இதை வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க மத்தியான வேளையில சாதமா வச்சு குழம்பு காய் ரசம் மோர் எல்லாம் ஊத்திக்கலாம். நீங்களே சாப்பிட்டுருப்பீங்க எங்க வீட்டு கல்யாணத்துல சாப்பிட்டுருப்பீங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் மதுரையில நடந்தது, அப்ப போயிருந்தேன். அங்க வந்து சமையலே வந்து எல்லா மெனுவுமே மில்லட்ல தான் வச்சிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா 2 வருஷம் ஆச்சு, மறந்துட்டேன் என்னென்ன மெனுன்னு. எல்லாமே மில்லட்ல சூப்பரா இருந்தது, பாயாசத்துல இருந்து எல்லாமே அந்த இதுலதான் வச்சிருந்தீங்க. அப்புறம் அடை அடை பணியாரம், அதுக்கப்புறம் பாயாசம், ஸ்வீட் கூட. ஆமா, பூரியே அதுலதான் பண்ணிருந்தோம், திணை மாவுல பூரி பண்ணிருந்தோம், அப்புறம் புட்டு எல்லாமே அதுல பண்ணிருந்தோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அது ட்ரை பண்ண, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இது டேஸ்டா இருக்கும்ன்ற காரணத்துக்காகவே நாங்க வந்து அந்த மெனுவை செலக்ட் பண்ணி போட்டோம். பட் எல்லாருமே ரொம்ப நல்லா, எப்பவுமே என்னைய பாக்குறவங்க எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றதே அதுதான், சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு நாங்க என்ன சாப்பிடல அப்படின்னு. எல்லாமே புட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அப்படிதான் ட்ரை பண்ணிருந்தோம், நல்லா பண்ணி கொடுத்தாரு அவரும். அதனால வந்து மில்லட்னா வந்து கஞ்சி கூழு அப்படி மட்டும் கிடையாது, எல்லாமே சமைக்கலாம், எல்லாமே டேஸ்டா இருக்கும். நம்ம இட்லியுமே எல்லா மில்லட்லயுமே செய்யலாம் இல்லையா? ஆமா, எல்லா மில்லட்லயும். அது அளவும் நம்ம எப்படி, அளவு அளவு வந்து பொதுவா மில்லட் மட்டும் போட்டு உளுந்து சேர்த்து பண்ணலாம், ஆனா அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்துல வந்து காஞ்ச மாதிரி ஆயிரும். மேல் இட்லி வந்து மேல் பக்கம் கொஞ்சம் சாஃப்டா இருக்காது, அதனால வந்து 3 பங்கு மில்லட்டு 1 பங்கு வந்து இட்லி அரிசி நான் சேர்த்துக்கிறேன். சிலர் இட்லி அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் அவல் சேர்ப்பாங்க, அவல்னா வந்து உங்களுக்கு மாவு சீக்கிரம் புளிச்சிடும், நீங்க 2 நாளைக்கு அப்படிலாம் வச்சுக்க முடியாது. ஸோ இப்போ யாருக்கும் டெய்லியெல்லாம் அரைக்க டைம் கொடுக்கறது இல்லை, அதனால 3 பங்கு மில்லட்டு 1 பங்கு இட்லி அரிசி, அப்புறம் 1 பங்கு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ எப்பவும் போல 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்க எப்படி இட்லி மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி புளிக்க வச்சு இட்லி ஊற்ற வேண்டியதா. அவ்வளோதான், நீங்க அடையா போடுறதா இருந்தாலும் நம்மளுக்கு இட்லி அரிசி சேர்க்காமலே அடை போட்டுக்கலாம்,
இல்லை ஒரு தோசை ஒரு நேரத்துக்கு அப்படின்னா கூட நீங்கள் இட்லி அரிசி சேர்க்காம வெறும் மில்லட்டும் உளுந்து மட்டும் சேர்த்தே அரைச்சி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது மில்லட் ஃபுல்லாக ட்ரை கிராப், அதாவது வறட்சியான இடத்துல விளையிறதுனால தண்ணி நிறைய இழுக்கும், அதுக்காக தான் அதை ஊற வைக்க சொல்கிறது. சரி, ஸோ அதில் கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுன்னா அது நல்லா சாஃப்டாகிடும். நீங்கள் ஊற வைக்காம சமைச்சிங்கன்னா உடனே சாப்பிட்டுங்க. இப்போ சிலர் டைம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வைக்க டைம் இருக்குன்னா தப்பு இல்லை, ஊற வச்சுட்டு நீங்க உடனே சமைச்சு ஆனா உடனே சாப்பிட்டீங்க. இப்போ வர வச்சுக்க முடியாது, நீங்க சாதம் வைக்கணும், ஒரு டம்ளர் வரகில வைக்கணும், அப்ப 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கணுமா இல்ல நம்ம அதாவது அதுல வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு. சிலர் வந்து ஊற வச்ச தண்ணியா கொட்டிடுங்கன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓ, இதெல்லாம் நான் சும்மா தான் கேட்டேன். இருக்கு, அதுல பொதுவா நான் வந்து அரிசி கழுவுன அரிசி இப்ப ஊற வைக்கிற தண்ணியை நான் கொட்ட மாட்டேன், கழுவிட்டு தான் ஊற வைப்பேன். அந்த தண்ணியிலே சமைச்சுக்கள் போயிடும். அதே கான்செப்ட் தான் நான் மில்லட்டுக்கும் ஃபாலோ பண்றேன். பட் வந்து எனக்கு அது பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியல. அது ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, பட் நான் வந்து கழுவி ஊற வைக்கிற தண்ணியில தான் சமைக்கிறேன். அதையும் சேர்த்து அளந்துக்கணும். அளவையும் சேர்த்து அளந்துக்குவேன். இப்ப ஒரு டம்ளர்னா 3 டம்ளர் தண்ணி. பொங்கல் வைக்கிறதா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேன், ஏன்னா கொஞ்சம் இன்னும் குழந்தைங்கிறதுனால. இப்ப உங்க வீட்டுல வந்து இதை விட கொஞ்சம் சிலருக்கு வந்து கொஞ்சம் உதிரியா கொஞ்சம் வித விதையா இருந்தா பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி குறைச்சிட்டோம், 2 டம்ளர் 2.5 வச்சிட்டோம். அது உங்க வீட்டை பொறுத்து. ஆமா, அவங்களுக்கு எப்படி டெக்ஸ்சர் பிடிக்குமோ அந்த மாதிரி. ஜெனரலா வந்து 1:3 தான் நான் வந்து இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றது. ஏன்னா நிறைய பேர் கேப்பீங்க, அவங்க இவ்வளவு சொன்னாங்களே இவங்க இவ்வளவு சொன்னாங்களேன்னு. அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதம். ஒவ்வொரு வீட்டுல குலைவா இருந்தாதான் பிடிக்கும், கூட சேர்த்துக்குவாங்க ஒருத்தங்க, அது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஜெனரலா நம்ம 1:3 தான் கணக்கு. நீங்க பிரியாணி செய்யறதா இருந்தா கூட அந்த தண்ணியே போதும். இப்ப நம்ம செய்ய போகும்போதே நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு இதே குலைவா வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேமிலி தான். ஓகே, இப்ப நல்லா எங்களுக்கு வந்து மில்லட் பத்தின சந்தேகங்கள் எல்லாம் நல்லா தீர்த்து வச்சீங்க. இன்னும் ஆனா நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா நம்ம பேசிக் ஓரளவுக்கு இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா டிஃபன் செய்யணும், சாதம் வைக்கணும், பிரியாணி பண்ணணும், அதெல்லாம் சொல்லிட்டீங்க. உப்மா வந்து எப்பவும் போல, அதுவும் 1:3 தண்ணி தான் இல்லையா, 3 இல்ல 2.5. இப்ப அதுமே சிலர் வந்து உப்மா வந்து அப்படியே கட்டியா இருக்கணும்னு நினைப்பாங்க, சிலர் உதிரியா வேணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். ஏன்னா பட் கண்டிப்பா வந்து 2 டம்ளர் தண்ணியிலலாம் கொஞ்சம் சமைக்கிறது கஷ்டம், ரொம்ப விதையா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி சமைக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அது ஒத்துக்காம போகும், வேகாம இருக்கும், சில டைஜஸ்ட் ஆகலன்னு சொல்லுவாங்க. குறிப்பா ரொம்ப நேரம் ஊற வைக்க டைம் இல்லைன்றவங்க கண்டிப்பா தண்ணி அளவை குறைக்க கூடாது, அதுதான் மெயின். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சமைச்ச உடனே பாத்திரத்தை மாத்திருக்கு. இப்ப நம்ம எந்த பாத்திரத்துல சமைக்கிறோமோ அந்த பாத்திரம் பொதுவா நம்ம சாதம்லாம் வச்சா அதுலயே வச்சிருக்கோம், அந்த சூடாக இருக்கும். பட் மில்லட் மட்டும் அப்படி வைக்காதீங்க, ஏன்னா அந்த சூடு ஏற ஏற என்ன ஆகும்னா இது தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் ஆயிரும் வர வர. அதனால சமைச்ச உடனே பாத்திரத்தை மாத்திருங்க, வேற பாத்திரத்துக்கு மாத்திருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்தியானம் சமைச்சது கூட நைட் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். பொதுவாக நான் இப்பெல்லாம் வந்து அதை சமைச்ச உடனே ஹாட் பாக்கெட் மாத்திருவேன், மாத்திட்டு ஒரு ஃபோர்க் வச்சு கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுருவேன், அவ்வளவுதான். அது வந்து நம்ம நைட் வரைக்கும் அது நல்லா இருக்கும். நம்ம கலந்த சாதங்கள் கூட பண்ணிக்கலாம், கலந்த சாதம் வேகலாம். நீங்களே கூட செஞ்சு காட்டியிருக்கீங்க ஒரு வைக்க டிவியில, கொத்தமல்லி சாதம் பார்த்துருக்கேன் நான். என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு ஒண்ணு இல்ல டாக்டர் டயட் மாத்தணும் அப்படின்னு. அதுல செட் ஆனதுனால நாங்க வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்றோம். இப்ப எங்க வீட்டுல வந்து காலையில நைட்டு டிஃபனுக்கு மில்லட் தான், அப்புறம் இட்லி பொங்கல் உப்மா
பாயாசம் கொழுக்கட்டை எல்லாமே மில்லட் மாவு தான். கலந்த சாதம் ஃபுல்லா மில்லட்ல தான் பண்றேன். மத்தியானத்துக்கு நாங்க வந்து ரொம்ப குழம்பு சாதம் அப்படி ஊத்தி மில்லட்ல ரொம்ப செய்யறது இல்ல. நைட்டுக்கும் காலையிலும் அதுக்கு இந்த பாரம்பரிய அரிசி எல்லாம் யூஸ் பண்றேன்ல, அதனால மத்தியானத்துக்கு அதே எதையாவது வச்சுக்குவேன் நான். சரி, அந்த மாதிரி பண்றேன். ஆரோக்கிய உணவு தான் வீட்லயும். ஆமா, இன்னைக்கு உங்களுக்கும் அதே தான். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ல வந்து என்ன என்ன ஒண்ணுன்னா, நான் பொதுவா எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு வேளை, அப்புறம் ரெண்டு வேளை அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு ஒத்துக்கலான்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். அதுதான் எப்பவுமே எந்த ஒரு உணவுமே எடுத்தோம். ஒரு குழந்தைக்கு சாப்பாடு வந்து குடுக்கும் போது முதல்ல ஒரு வேளை குடுத்து அதுக்கு செட் ஆகுதா, அப்புறம் அடுத்து இன்னொரு நாள் அப்படியே பாக்குற மாதிரிதான் இருக்கும். அரிசி சாதம்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா தானே குடுப்போம். குடுப்போம். அதே மாதிரி ஏன்னா நம்ம ஒரு இதுக்கு இவ்வளவு நாள் பழகிட்டோம், அல்லது டக்குனு மாற முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து நீங்க பாருங்க. அப்புறம் வந்து கண்டிப்பா மில்லட்டை வந்து மிக்ஸ் பண்ணாது எந்த காலத்திலயும். ஒரு மில்லட்டும் இன்னொரு மில்லட்டையும் மிக்ஸ் பண்ணாது. ஆமா, இப்ப வந்து கம்பு சோளம் ராகி கேழ்வரகு இது மூணையும் மிக்ஸ் பண்ணலாம். இது மூணையும் மிக்ஸ் பண்ணா தப்பு. கம்பு சோளம் கேழ்வரகு ராகி மூணையும் மிக்ஸ் பண்ணலாம். மற்றபடி வரகு திணை சாமை குதிரவாளி இப்ப நான் பண்றேன் இந்த பிரவுன் டாப் இது எதையுமே மிக்ஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி ஒரு மில்லட் எடுத்தீங்கன்னா மூணு நாளைக்கு அந்த மில்லட்டே சாப்பிடுங்க. நான் சொன்னது அதுதான் பேசிக்கா. இட்லி தோசை மாவு அரைச்சிங்கன்னா மூணு நாளைக்கு வந்துடும். ரெண்டு நாள் இட்லி ஒரு நாள் தோசை போட்டுக்கலாம் நீங்க. ஏன்னா கடைசி நாள் ஒரு பனியா தப்பம் காய்கறி போட்டு அப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மில்லட் மூணு நாளைக்கு கண்டிப்பா சாப்பிடணும். அப்ப நம்ம உடம்பு பழகிடும், பழகிடும். பிளஸ் அதோட சத்துக்கள் ஃபுல்லா நம்மளுக்கு சேரும், கிடைக்கும். அதனால அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து பிரவுன் டாப்ப குலசாமி டாப்னு சொல்லுவாங்க, அப்படிதான் கடையில எல்லாம் கிடைக்குது. அதோட தமிழ் பேர் வந்து குலசாமி. அதுல வந்து வெஜிடபிள் பிரியாணி இப்ப செஞ்சு காமிக்க போறாங்க, வாங்க பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் சிறுதானியங்களை பற்றின சந்தேகங்களை கிருஷ்ணகுமாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க இப்போ செய்கிற வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் லேடிஸ் கிளப்பில் நடந்த காம்படிஷன் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபிஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.